மனோஜவம் மருத்த துல்லிய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாத்தாத்மஜம் வானர யூத முக்கியம் ஸ்ரீராம தூதம் சிரசா நமாமி நம்ம நிறைய ஸ்லோகங்கள் பாராயணம் பண்ணுறோம் அந்த பாராயணம் பண்ணுற ஸ்லோகங்களில் ராமாயணம்ங்கிறது ஒரு முக்கிய ஸ்தானத்தை வகிக்கிறது எல்லாரும் ராமாயணம் பாராயணம்ங்கிறது நிறைய இடத்துல நிறைய பேர் பண்ணுறா அந்த ராமாயணத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு பாகம் எது அப்படின்னா அது சுந்தரகாண்டம் அந்த சுந்தரகாண்ட பாராயணங்கிறது ரொம்ப ஒரு மேன்மை வாய்ந்த ஒரு பாராயணம் இந்த ஸ்லோகங்கள் வந்து நம்ம படிக்கிறது எதுக்கோசரம் மெயினாக <laughs> அப்படின்னா நம்மளுடைய மனசு வந்து வேறு எதுலேயும் ஈடுபடாமல் அந்த ஸ்லோகத்தை படிக்கிறதுல ஈடுபட்டு இருக்கு இருக்கிறதுங்கிறது ஒன்று அந்த ஸ்லோகங்களை மாத்திரம் தெரிஞ்சுக்காம அதுக்கு அதனுடைய அர்த்தத்தையும் தெரிஞ்சுட்டு படித்தா இன்னும் நம்ம பதம் பதமாக படிக்கும்பொழுது இது எந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்காருன்னு நம்மளுடைய புத்தியும் மனசும் அந்த ஸ்லோகத்திலேருந்து விலகவே விலகாது அதனால் அந்த அர்த்தத்தை தெரிஞ்சு படிக்கிறதுங்கிறது இன்னும் அதை விட வசதி இன்றைக்கி வந்து இந்த சுந்தரகாண்டத்தில் இருக்கிற இந்த முப்பத்தோராவது சர்க்கம் அதை எடுத்து அதில் இருக்கிற ஸ்லோகங்களை பற்றி கொஞ்சம் சொல்லலான்னு இருக்கேன் எந்த இந்த முப்பத்தோராவது சர்க்கத்தில் அப்படி என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா இதில் வந்து என்ன அப்படின்னா வால்மீகி வந்து சாக்ஷாத் ஹனுமான் மூலமாக பூரா ராமகத்தையும் சொல்ல வைக்கிறார் ஹனுமான் ஹனுமான் வந்து லங்கையில் பல இடத்துல சீத்தையை தேடிண்டு ரொம்ப சில இடம் சில சில சமயத்தில் அவருக்கு சீத்தை கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு துக்கத்தில் அவர் இருந்தார் கடைசியில் அவர் வந்து அசோகவனத்தில் சீத்தையை பார்த்ததுன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அதனால் அவர் வந்து அந்த ஷின்சுப்பா விரக்ஷம் இருக்குது அது மேலே உட்காந்துண்டு பூரா ராமகதையும் சொல்கிறார் ஏன் ராமகதையை சொல்கிறார் ஏன் சீத்தையை டைரெக்டாக போய் பார்க்கல அப்படின்னா நேர போய் நான் தான் ராமதூதன் ஹனுமன் அப்படின்னா முதல்ல சீத்தை நம்பணும் ஏன்னா ராவணன் ப பலவிதமான மாயை செய்யக்கூடிய ஒரு ராட்சசன் அவன் வந்து பல அவன் மூலமாக பலவிதமான ஒரு கிளேஷத்துக்கு உள்ளாயிருக்கா சீதாதேவி ஸோ அப்படி இருக்கின்ற தருணத்தில் இந்த ஹனுமன் வந்து நான் தான் ராமதூத்தன்னா முதல்ல சீதை நம்பணும் ஸோ அதுக்கப்புறம் அடுத்தது என்னன்னா ஹனுமனை பார்த்து அந்த சீதையானவள் பயப்படக்கூடாது அதனால் அவர் முப்பதாவது சர்க்கத்தினுடைய கடைசியில் வந்து என்ன யோசிக்கிறார் அப்படின்னா இக்ஷ்வாகூணாம் வரிஷ்டசிய ராமசிய விதித்தாத்மனக மயுத்தன வச்சனையாவயிஷ்மி சர்வாணி மதுராம் பிரபுவன் கிரம் ஸ்ர்த்தி எதா ஹி இயம் ததா சர்வம் சமாதே இக்ஷ்வாக்கூரி ராமஸ் அந்த இக்ஷ்வாக்குலத்தினுடைய தலைவராக இருக்கின்ற விதித்தாத்மனாக எல்லா விஷயத்தையும் அறிந்திருக்கின்ற அந்த ராமசிய அந்த ராமருனுடைய தர்மயுக்தானி சுபானி வச்சனானி சமர்ப்பயன்னு தர்மம் தர்மயுக்தமான சுபங் சுபத்தை அழிக்கக்கூடிய வச்சனங்களை சொல்லிவிட்டு நான் அந்த சீதையினுடைய மனசுல நம்பிக்கைக்கு பாத்திரமாவேன் அதாவது ஒருத்தரை பற்றி நம்ம வந்து உன்னை பற்றி ஒன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லணும்னா அவளுடைய பூர்வ கதை அவளை பற்றி நான் முன்னாடி கதை தெரிஞ்சிருக்கணும் அவளுனுடைய பூர்வீக பற்றியும் சொல்லணும் அப்படி சொன்னாதான் நமக்கு வந்து அவா மேலே ஒரு விஸ்வாசம் வரும் இதை வந்து ஆஞ்சநேயர் வந்து ஏன் இப்படி யோசிக்கிறார் அப்படின்னா அவர் வந்து புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் அரோகதா ச ஹனுமத் ஸ்மரணாத் பவே ஸோ அந்த வாக்பட்டுத்துவம் வர்றதுக்கு நம்ம சாட்சாத் ஹனுமான உபாசனை பண்ணுறோம் அப்படிப்பட்ட ஹனுமன் தன்னுடைய வார்த்தைகளை எப்படி உபயோகிச்சா சீதைக்கு மனசில் ஒரு நம்பிக்கை வரும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு தான் அங்கே ராமகதையை ஆரம்பிக்கிறார் இப்போ வந்து நம்ம இந்த சர்க்கத்துக்கு போகலாம் ஏகத்ரிஷ சர்க்க ஸ்ரீராமகதா கதனம் ஏவம் பகுவிதாம் சிந்தாம் சிந்தையித்வா மகாகவி சம்ஸ்ரவே மதுரம் வாக்கியம் வைதேஹ்யா வியாஜாராக இந்த மாதிரி பலவிதமாக பகுவிதாம் ஏவம் பகுவிதாம் சிந்தாம் சிந்தையித்வா மகாகபி மகாகபி அப்படிங்கிறது கபிஷு சிரேஷ்டா அந்த கபிகளுக்குள்ளே ரொம்ப சிரேஷ்டனாக இருக்கின்ற இந்த ஹனுமான் பலவிதமாக யோசித்து விட்டு அந்த அந்த ஜானகியானவள் அவளுடைய செவி சாய்த்து கேட்க வேண்டும்னு மதுரமான வச்சனங்களை சொன்னாராம் எப்படி ஆரம்பிச்சார் அப்படின்னா எடுத்த உடனே ராமர் உன்னுடைய கணவர் அப்படின்னு ஆரம்பிக்கல ராமர்னுடைய அப்பா யாரு ராஜா தசரதோ நாம ரத குஞ்சர வாஜிமான் புண்ணியசீலோ மகா கீர்த்தி ரிஜுராசின் மகா யஷாஹா சோ ராஜா தசரதோ நாம ரத்த குஞ்சர வாஜிமான் தசரதோ நாம ராஜா ஆசீத் தசரதன் ஒரு ராஜா இருந்தார் யா அவர் எப்படி ரத குஞ்சர வாஜிமான் அவர்கிட்ட அந்த தேர்ப்படை அப்புறம் குஞ்சரம்ங்கிறது கஜம் வாஜிங்கிறது உங்களுக்கு குதிரைகள் அதை வச்சுட்டு இருக்கார் புண்ணியஷீலோ மகா கீர்த்தி ரிஜுகு ஆசீது மகா யஷாகா ஸோ ரிஜுஹு அப்படின்னாலே சத்தியவான் அவர் அப்படி இருக்கின்ற அந்த தசரதோ நாம ராஜா ஆசீத்து அவர் மேலும் எப்படி அப்படின்னா ராஜர்ஷீனாம் குணசிரேஷ்ட தபசாச்ச ரிஷிபிகி சமஹ அவர் வந்து ராஜ ரிஷி அப்படின்னா ராஜாக்களுக்குள்ள ரொம்ப சிரேஷ்டமான ராஜா நல்ல சத்குணங்களை வச்சுட்டுருக்கார் அப்புறம் ரிஷிபிகி சமஹ தபஸில் வந்து யாரோ யாருக்கு சமம் தபசா ரிஷிபிகி சமஹ தபஸில் யாரோட சமம் அவர் அப்படின்னா ரிஷிகளுக்கு சமம் அவர் சக்கரவர்த்தி குலேஜாதக புரந்தர சமோபலே அப்புறம் மேலும் என்ன சக்கரவர்த்தியினுடைய குலத்தில் பிறந்தவர் அந்த தசரதர் இதெல்லாம் அப்பாவுக்கு இந்த மாதிரி அப்ஜெக்டிவ் கொடுத்தா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பையனுக்கும் வரும் பிள்ளைக்கும் வரும் ஸோ அதனால் தசரதற்கு சொல்லும் போதே சக்கரவர்த்தி குலேஜாதக சக்கரவர்த்தியினுடைய வம்சத்தில் பிறந்தவர் புரந்தர சமோபலே அந்த புரந்தரனான இந்திரனுக்கு சமமான ஒரு பலத்தை உடையவர் அப்புறம் மேலே என்ன அவருடைய குண விசேஷங்கள் என்னெல்லாம் அப்படின்னா அஹிம்சாரதிகி அக்ஷுத்ரக கிரினி சத்திய அப்புறம் என்ன அப்படின்னா அஹிம்சா ரதிகி அப்படின்னா அஹிம்சையில பற்றுள்ளவர் அப்படின்னா ராஜாவா இருந்துட்டு எப்படி அஹிம்சையில பற்று இருப்பவர் அப்படின்னா ராஜா எப்பயும் ஜண்டைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை எங்க தேவையோ அங்க வருவார் அப்படின்னா இப்ப உன்னை காப்பாத்துறதுக்கு ராமன் எப்படியும் வருவார் ஏன்னா அவர் தசரத்தனுடைய புத்தர் அஹிம்சையில அவருக்கும் ஒரு ரதி இருந்தாலும் தர்மத்தை நிலைநாட்டணும்னா ராமர் வருவார் அப்படிங்கறத இண்டிகேட் பண்றா அஹிம்சா ரதி அக்ஷுத்ரஹா அக்ஷுத்ரஹனா ரொம்ப ஒரு பெருந்தன்மை உள்ளவர் கிரிணி அப்படின்னா ரொம்ப தயாளுகுணம் உள்ளவர் சத்தியப் பராக்கிரமஹ அதாவது நல்ல ஒரு பொய்க்காத ஒரு ஒரு விக்கிரமத்தோடு இருக்கின்றவர் மேலும் என்ன முக்கிய ச இக்ஷுவாகு வம்சஸ்ய லக்ஷ்மிவான் லக்ஷ்மிவர்தனக இக்ஷ்வாகு வம்சத்தினுடைய முக்கிய முக்கியமான ஒரு தலைவர் அவர் லக்ஷ்மி லக்ஷ்மிவான் ச லக்ஷ்மிவான் அப்படிங்கிறது சௌபாகியத்தோடு இருக்கின்ற ஒருத்தர் லக்ஷ்மிவர்தனக அந்த நாட்டினுடைய செல்வத்தை வளர்ப்பதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர் அதுக்கப்புறம் பார்த்திவியஞ்சனையர் யுக்தா பிருதுஸ்ரீஹி பார்த்திவ பார்த்திவ ரிஷப பிருத்திவ்யாம் சதுரந்தாயாம் விஸ்ருத சுகத சுகி சர்வ ஒரு ராஜாக்கு என்னலாம் ஒரு லக்ஷணங்கள் இருக்கோ அத்தனை லக்ஷணத்தையும் வச்சுட்டுருக்கார் அந்த தசரதன் அவருடைய புகழ் எட்டு திக்கலையும் பறந்துருந்துருக்கு பரவி இருக்கு அப்படிப்பட்ட தசிய புத்திர பிரிய ஜேஷ்ட தாராதிப நிபானன ராமோ நாம விசேஷஜிரேஷ்டர் சர்வ தனுஷ்மதாம் அதாவது சீதைக்கு தெரியும் தசரதருக்கு ராமர் வந்து எவ்வளோ ஒரு பிரியமான புத்திரன்னுட்டு ஆ தசரதன் அந்த கைகை வந்து காட்டுக்கு போனோன்னு சொன்ன உடனே தசரதனால் அந்த வார்த்தையை சொல்ல முடியல அதனால் தசிய புத்திரகா பிரியகன்னு சொன்னார் அந்த தசரதனுடைய புள்ள மேலும் என்ன ரொம்ப பிரியமான புத்திரன் ஜேஷ்டக முதல் புள்ள தாராதிப நிபானனக தாராணாம் அதிபக அப்படின்னா சந்திரன் நிபம்னா சமம் அந்த சந்திரனுக்கு சமமான ஆனனம் முகத்தை உடைய அந்த ராமர் ராமோ நாம விசேஷக்ய தனுஷ்மதாம் சர்வ தனுஷ்மதாம் சிரேஷ்ட ராமன்னு பெயர் அவருக்கு தனுஷ்மதாம் சிரேஷ்ட வில்லாளிகளில் அவர் தான் சிறந்தவர் தலை சிறந்தவர் அதுக்கப்புறம் மேலே ராமரை பற்றி சொல்லும்போது எப்படி சொல்கிறார் ஹனுமன் அப்படின்னா ரக்ஷிதா ஸ்வசிய தர்மஸ்ய ஸ்வஜனசிய ரக்ஷிதா ரக்ஷிதா ஜீவலோக தர்மசியஜ பரந்தப்பய தர்மஸ்ய ரக்ஷிதா தன்னுடைய தர்மம் தன்னுடைய க்ஷத்ரிய தர்மத்தை ரக்ஷிதா காப்பாற்றுபவர் ச ரக்ஷிதா தன்னை சேர்ந்த ஜனம் அப்படின்னா இப்போ சீதை வந்து யாரை சேர்ந்தவர் ராமரை சேர்ந்தவர் ராமர்னுடைய பொறுப்பு சீதை ஸோ ஸ்வஜனசியஜ ரஷிதா ரக்ஷிதா ஜீவலோகசிய இந்த பிராணிகளினுடைய அந்த ஒரு சமுத்திரத்தை காப்பாற்றுபவர் தர்மசியஜ பரந்தபக தர்மத்தை நிலைநாட்டுபவர் அதுக்கப்புறம் தசிய சத்யாபிசந்த விரத்தசிய வச்சனா பிதுகு சபாரிய சகஜபிராத்ரா வீர பிரவ்ராஜிதோ வனம் ஸோ இப்படிப்பட்ட ராமர் இவ்வளோ அப்ஜெக்டிவ் அவருக்கு கொடுத்துட்டு இப்படிப்பட்ட ராமர் தசிய அந்த தஸ்ய விரத்திய சத்தியாபிசந்த விருத்தசிய தஸ்ய பிதுகு அந்த ராமரனுடைய அப்பா அவர் வந்து எப்படி விருத்தன் வயதாக வயதாக வயதாகிவிட்ட ஒரு அப்பா அவருடைய வச்சனாத்து அந்த வச்சனத்தை கேட்டுவிட்டு வீரக வீரனான அந்த ராமர் சபாரியக சகச பிராத்ரா வீர பிரவ்ரா வனம் அவர் வந்து தன்னுடைய தர்மபத்னியோட தன்னுடைய தம்பியான லக்ஷ்மணனோட வனத்தை நோக்கி போனார் அதாவது ராஜ்யம் அவருக்கு வந்து வீரக அப்படின்னு கொடுத்ததே என்னென்னா அப்பாவுக்கு எதிர்த்து அவரால் போற பண்ண முடியாதுங்கிறது கிடையாது பித்துஹூ வச்சனம் பித்ரு பித்ருவாக்கிய பரிபாலனம்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் ராமருக்கு ஸோ அப்படிப்பட்ட அவர் வீரக இருந்தாலும் அப்பா சொல்லிட்டார் வேற மறுவார்த்தை கிடையாதுங்கிறத இந்த கதையெல்லாம் வந்து சீத்தைக்கு வந்து நினைவுபடுத்துறாருங்கிறது இல்லை இந்த மாதிரி சொன்னாதான் அந்த சீத்தைக்கு தான் ராமதூதன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருங்கிறதுனால இந்த கதையை சொல்லிட்டு வரார் தேன தத்திர மகாரண்யே மிருகயாம் பரிதாவதா இராட்சசாக நிகதாக ஷூராகா பகவக காமரூபினாக ஸோ தத்திர அந்த காட்டில் தத்திர மகாரண்யே அந்த பெருங்காட்டில் மிருகயாம் பரிதாவதா வேட்டையில் திரிந்து கொண்டிருந்த தேன காமரூபினா தேன அந்த ராமரால் காமரூபினக சூராகா பகவக இராட்சசாகா நிகதாகா பகவக ராட்சசாகா பல இராட்சசர்கள் கொல்லப்பட்டார்கள் எப்படிப்பட்ட ராட்சசர்கள் அப்படின்னா காமரூபினக அவ வந்து தனக்கு என்ன சரீரம் வேணுமோ அந்த அளவுக்கு இஷ்ட சரீரம் எடுத்திருக்கிற அளவுக்கு ஒரு சாமர்த்தியம் உள்ள அந்த 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 ராட்சசர்கள் அவ எல்லாரையும் இந்த ராமர் கொன்னார் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஜனஸ்தான வதம் ஷ்ருவா ஹதௌச்ச கரதூஷண தத்தூ அமர்ஷ அப் ஜானகி ஜனி ராவணேன வஞ்சயித் வனேராமம் மிருகரூப்பேண மாயையா ஜனஸ்தானவதம் ஸ்ருத்வா ஜனஸ்தானம் அப்படிங்கிறது ராவனுடைய அந்த மில்டரி பேஸுக்கு பேர் அந்த இடத்துல கரதூஷனா கரஹ தூஷணம் கரதூஷணன் அப்படின்னு ரெண்டு அரக்கர்கள் ஆவா ரெண்டு பேரும் இறந்து விட்டார்கள் அவ கொல்லப்பட்டார்கள்ங்கிறத கேட்டுட்டு அந்த ராவணேன ஜானகி அபகிருதா அந்த அந்த ராவணனான இந்த ஜானகியானவள் அபகாரம் அவன் வந்து கடத்திண்டு போயிட்டான் அந்த ராவணனானவன் வஞ்சயித்வா வனே ராமம் மிருகரூபேண மாயையா என்ன ராமரங்க இல்லையா லக்ஷ்மணர் இல்லையா அப்படின்னா ஒரு மிருகரூபேண ஒரு மாயையா மிருகரூபேண ஒரு மாயா ரூபத்துல ஒரு மிருகத்தை உண்டாக்கி ராமரை வந்து வஞ்சன பண்ணி அந்த ஜானகியை வந்து அழைச்சிண்டு கடத்திண்டு போயிட்டான் அந்த ராவணன் சமார்க்கமான ஸ்தாம் தேவி ராமஹ சீதாம் அனிந்திதாம் ஆசசாத வனேமித்ரம் சுக்ரீவம் நாம வானரம் அதுக்கப்புறம் அந்த சீதை வந்து இந்த அபகாரம் பண்ணிட்டு போயிட்டானுனே ராமருக்கு அது தெரியாது அனிந்திதாம் சகராமக அனிந்திதாம் தேவீம் தாம் சீதாம் வனே மார்க்கமான அந்த ராமரானவர் அனிந்திதாம் தோஷம் தோஷம் இல்லாத அந்த சீதையை அந்த காட்டில் தேடிக்கொண்டு போகையில் யாரை வந்து யாரோட ஒரு மேலனம் இருந்தது அப்படின்னா சுக்ரீவம் மித்ரம் சுக்ரீவம் நாம வானரம் ஆசாத அந்த சுக்ரீவன்னு பெயருள்ள ஒரு நண்பரை அவர் பெற்றார் மேலும் என்ன சுக்ரீவேன பிரதிஜாத்தம் பரிமார்கணம் பரிமார்கனம் சுக்ரீவசியாபி ராமேண ஹரிராஜ்யம் நிவேதிதம் சுக்ரீவேண பிரதிஜாத்தம் சீதா பரிமார்கணம் சுக்ரீவன் வந்து பிரதிஜை பண்ணான் நான் வந்து சீதையை உனக்கு தேடி தரேன்னு டோ ராமேண சுக்ரீவனுக்கும் ராமர் வந்து என்ன பிரதிஜ்ஞ பண்ணார் அப்படின்னா ஹரிராஜ்யம் நிவேதிதம் ஹரிங்கிறது கபி வானரம் அந்த ராஜ்யம் நான் உனக்கு பெற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் வந்து பிரதிஜை பண்ணார் தத்த சவாலம் ஹரப்புஞ்சய பிராயட்சத் கபிராஜ்யம் சுக்ரீவாய மகாபல பிறகு வந்து வாலியை வந்து கொண்ணுட்டு அந்த ராஜ்யத்தை வந்து சுக்ரீவனுக்கு கொடுத்துட்டார் சுகிரீவேணாப்பி சந்திஷ்டா ஹரய காமரூபிண திக்ஷு சர்வாசு தாம் தேவீம் விஜின்வந்தி சஹசிரச சுக்ரீவனும் அவர் வந்து கொடுத்த பிரதிஜையை காப்பாற்றுறதுக்காகசுரம் பல காமரூபிண ஹரய இஷ்டம் போல ரூபத்தை மா மாத்திக்கிற சாமர்த்தியம் உள்ள அந்த வானரங்களை பல திக்குல உன்னை தேட்டறத்துக்கோசரம் அனுப்பினார் நான் அகம் சம்பாத்தி வச்சனாது சதயோஜனமாயதம் நான் வந்து சம்பாத்தி வச்சனத்தை கேட்டுவிட்டு நூறு தூரம் தொலைவு தாண்டி வந்தேன் எதுக்கோசரம் அப்படின்னா தஸ்யா ஹேதோர் விசாலாட்சியாக சாகரம் வேகவான் புத்தக அந்த விசாலாட்சியான அந்த சீத்தைய அவளை அவளோட நிமித்தமாக அவளை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்கோசரம் சாகரத்தை சதயோஜனம் ஆயத்தம் சாகரம் என்னால் தாண்டப்பட்டது அதுக்கப்புறம் இதை சொல்லிவிட்டு ஒரு செகண்ட் நிற்கிறார் நின்றுட்டு யதா ரூபாம் யதா வர்ணாம் லக்ஷ்மி அஸ்ரௌஷம் ராகவசியாகம் சேயம் ஆசாதிதாமையா யதா ரூபாம் ராமர் வந்து எங்கிட்ட வந்து உன்னை எப்படி வர்ணித்தாரோ அது வந்து வினிஷ்டிதாம் அது நன்கு தெரிந்திருக்கு இப்போ உன்னை பார்க்கும்பொழுது யதாரூபாம் யதா வர்ணாம் யதாலக்ஷ்மீம் வினிஷிதாம் அஸ்ரௌஷம் ராகவசியகம் சா இயம் ஆசாதிதா மயா அகம் நான் ராகவசிய வினிஷிதாம் எதாரூபாம் யதா எதாலக்ஷ்மீம் அஸ்ரௌஷம் அந்த ராகவருக்கு நன்கு தெரிந்திருக்கிறபடி இருக்கின்ற அந்த யதாரூபாம் அந்த ரூபத்தையும் அந்த வர்ணத்தையும் அந்த எல்லா விதமான அழகோடு இருக்கின்ற உன்னை அஸ்ரௌஷம் நான் எப்படி கேட்டுண்டேனோ அப் அந்த சா அந்த இந்த சீத்தையானவள் ஆசாதிதா காணப்பட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு வீரராம ஏவம் உக்துவா அசௌ வாசம் வானர புங்கவக ஸோ தசரதர்லேருந்து ஆரம்பிச்சு அவர் வந்து காட்டுக்கு வந்தார் காட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு அவர் வந்து விரராம இது சொல்லிட்டு அந்த வானர பூங்கவ அசௌ வாச்சம் அசௌ வானர பூங்கவ ஏவம் முக்துவா வாச்சம் விரராம இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லிவிட்டு அந்த வானர பூங்கவக அந்த வானர சிரேஷ்ட நிறுத்தின்றார் இதெல்லாம் கேட்டுருந்த சீத தத்த சா வக்ரகேசாந்தா சுகேஷி கேச சம்பிரம் உன்னம்ய வதனம் பீருகு சுன்சுபா விரக்ஷம் ஐக்ஷத அதுக்கப்புறம் தன்னுடைய அந்த மேல்முடிய தள்ளி தலைமுடிய தள்ளி வதனம் உன்னு ஷம்சுபா விரம் ஐத அந்த சின்சுபா விருஷத்தை பார்த்தா எப்படி வதனம் உன்னம்ய தன்னுடைய வதனம் முகத்தை நிமிர்த்தி அந்த சிம்சுபா விரக்ஷத்தை பார்த்தா எப்படி எப்படியானவள் அவா அவோ அப்படின்னா சா பீருகும் ரொம்ப பயந்தவளா இவ்வளோ கேட்டதுக்கு அப்புறமும் வேற ஒரு ஊர்ல இருக்கா அங்க சகாயம் அவளுக்கு யாரும் கிடையாது இந்த சொல்ற கதை வந்து நிஜமாகவே ராமதூத்தனாங்கிற ஒரு ஒரு ஸ்லைட்டு ஒரு டவுட் கூட இருக்கலாம் பயந்துண்டே அதனால பார்த்தா நிஷம்ய சீதா வச்சனம் கபேஷ திசஸ்ச்சர்வாக பிரதிஷ வீக்ய ஸ்வயம் பிரஹர்ஷம் பரமம் ஜகாம சர்வாத்மனா ராமம் அனுஸ்மரந்தி ஸோ வந்து இது வந்து ராமன் ராவணனுடைய மாயாவித்தனம் இல்லை அப்படிங்கறது கொஞ்சம் தெரிஞ்சுன்றதுக்கு அப்புறம் இந்த கபேகே வச்சனம் நிஷம்ய சீதா இந்த சீதாதேவியானவள் கபேகே இந்த ஹனுமனுடைய வச்சனம் வார்த்தைகளை நிஷம்ய கேட்டுவிட்டு ச திச சர்வாக பிரதிஷச் வீக்ய எல்லா திக்குகளையும் பார்த்துவிட்டு என்ன பண்றா அப்படின்னா ஸ்வயம் பிரகர்ஷம் பரமம் ஜகாம சர்வாத்மனா ராமம் அனுஸ்மரந்தி சர்வாத்மனா அப்படின்னா தன்னுடைய மனது தன்னுடைய செயல் தன்னுடைய அந்த ஒரு கிரியாவிசேஷம் எல்லாத்தாலையும் ராமம் சனுஸ்மர்த்தி ராமனைஸ்மரிச்சிக்கிறார் அந்த சீதாதேவி அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சா திரு ஊர்வம் சதாப்பி அதஸ்தாத் புத்திம் ததர்ஷ பிங்காதிபதே ரமாத்தியம் வாத்தாத்மஜம் சூரியம் இவ உதயஸ்தம் சா அவள் திரிய கூர்துவம் அதஸ்தா தூஜ ததாபி நிரீக்ஷமானா அச்சிந்திய புத்திம் ஸோ வந்து அவள் வந்து சுற்றுப்புறங்கள்லையும் மேலேயும் கீழேயும் எல்லா இடத்துலையும் நிரீட்சமானா பார்த்துட்டு உத்து அவளை அவரை யார அப்படின்னா அச்சிந்திய புத்திம் ஒரு யாருடைய யாருடைய ஒரு புத்திக்கும் விளங்காத அளவுக்கு ஞானமுள்ள அவரை அவர் மேலும் என்ன அவருக்கு அப்ஜெக்டிவ் போட்டார் அப்படின்னா பிங்காதிபதேகே அமத் அமாத்தியம் அந்த வானர ராஜாவினுடைய மந்திரியான அந்த வாத்தாத்மஜம் வாயுகுமாரரை அவர் மேலே எப்படி இருக்கார் அப்படின்னா உதயஸ்தம் சூரியம் இவ உதயகிரியில் உதிக்கின்ற ஒரு சூரியனுக்கு என்ன ஒரு பிரகாசமோ என்ன ஒரு கொழுந்து விட்டு எளியிற ஒரு தீப்தியோ அந்த அளவுக்கு இருக்கின்ற அந்த ஹனுமனை பார்த்தார்த்தம் ததர்ஷ இதோட இத்தியார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவியே சுந்தரகாண்டே சமாப்தம் ஸோ இதோட இந்த சர்க்கம் முடிஞ்சுட்ருது இது வந்து என்ன அப்படின்னா ராமருக்கும் ஹனுமனுக்கும் இருக்கிற அந்த ஒரு 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 கனெக்ஷன் அது வந்து என்ன அப்படின்னா பல இடத்துல வந்து அவர் தாசனாக இருந்தார் பல இடத்துல வந்து சகாவாக இருந்தார் பல இடத்துல வந்து சர்வாத்ம பாவமாக இருந்தார் அப்படி இருக்கிறதுனாலேயோ என்னவோ ராமாயணம் முடிகிற இடத்துல எல்லாம் ராமர் பட்டாபிஷேகம் எல்லாம் அயோத்தியக்கு போனதுக்கப்புறம் ராமர் வந்து ஹனுமனை பார்த்து சொல்கிறார் ஹனுமன் ஏகை கசியாப்பி உபகாரஸ்ய பிராணான் தாசியாமி தே கபே சேஷஸ்ய உபகாரஸ்ய பவாம ரிணினோ வயம் நீ செஞ்ச ஒவ்வொரு உபகாரத்துக்கும் நான் என்னுடைய உயிரையே கொடுக்கலாம் ஆனால் மீதி இருக்கிற உபகாரங்களுக்கு நான் மாத்திரம் இல்லைவா இந்த ரகு வம்சமே உனக்கு கடன்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இப்படிப்பட்ட முப்பத்தோராவது சர்க்கத்தை சொன்னால் ஒரு ராமாயணம் சொன்ன ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும்